நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடா அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். ஜனாதிபதி தொடர்பில் முழு திருப்தி, மொட்டுக்கட்சி மகிழ்ச்சி. ஜனாதிபதி முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் சரியென நாம் கூறவில்லை எஸ் அமெரிக்கார் பதிலடி. அரசாங்கத்தின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் JVP சீற்றம். புதிய இனவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கு எதிராக நீதிமன்றமும் செல்வோம் சுமந்திரன் சூளுரை. எந்தவொரு கடன் பொறிமுறையும் மனித உரிமையை குறைக்கக்கூடாது சர்வதேச மன்னிப்பு சபை. கிரீஸ் நாட்டில் வருகின்ற மே மாதம் பொது தேர்தல். ரஷ்யா உக்ரைன் போரை 24 மணி நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வருவேன் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. நாட்டில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை வலிமை போன்று முன்னெடுப்பதற்கு பாதுகாப்பு தரப்பின் ஆதரவையும் பெற்றுக் கொள்ள உள்ளதாக மின்வளு மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் மக்கள் பீதியடைய வேண்டாம் என அமைச்சர் தனது டுவிட் பக்கத்தில் மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனையத்தின் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டிருந்த போதிலும் தற்போது அது வல்லமைக்கு திரும்பியுள்ளது. மேலும் நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் அனாவசியமான வரிசையில் நிற்க வேண்டாம் என ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜனாதிபதி பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கவை நியமிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்த முடிவு சரியானது. அந்த முடிவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்துடன் கோட்டாபய ராஜபக்சவை நியமிக்க எடுத்த முடிவு தவறானது என்பதனையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ மீது பொதுஜன பெரமுனவும் மக்களும் நம்பிக்கை கொண்டிருந்தமை தவறு என்ற நிலைப்பாட்டை தோன்றச் செய்த ஜனாதிபதிக்கு நன்றி கூற வேண்டும். அதற்காக அவர் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் சரியென நாம் கூறவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் அமெரிக்கார் தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலேயே சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு எம்மால் வலியுறுத்தப்பட்டதைக்கு அமைய அவற்றை அரசாங்கம் செயற்படுத்தியிருந்தால் இலங்கை வங்குரோந்தடைந்த நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்காது. ஆனால் காலதாமதமாகி நாணய நிதியத்தை நாடியதில் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் தொகையை அபிவிருத்தி வேலை திட்டத்துக்காக அன்றி ஏனைய கடன்களை மீள செலுத்துவதற்கு அரசு உத்தியோகர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கும் பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. நாட்டில் பொருளாதார மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காக லாபம் மீட்டும் அரசு நிறுவனங்களை விற்க இடமளிக்க முடியாது. அத்தோடு புதிய வர்த்தக சந்தைகளை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக தனியார் துறைகளை ஊக்குவிக்க வேண்டும். திறந்த வர்த்தக சந்தைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். அதற்கமைய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்துக்காக அனுமதியை வழங்க தீர்மானித்துள்ளமையை தனிப்பட்ட ரீதியில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனினும் கட்சி ரீதியில் இது குறித்து இதுவரையில் கலந்துரையாடப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்துக்கு எதிராக எழுச்சி பெறும் மக்களையும் தொழிற்சங்கங்களையும் ஒடுக்க புதிய பயங்கரவாத எதிர்ப்பு யோசனையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக JVP எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் குற்றம் சுமத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை அமல்படுத்துவதன் மூலம் மக்கள் மீது பாரிய சுமை வைக்கப்பட்டுள்ளது. லாபம் ஈட்டும் அரசு நிறுவனங்களை பேரம் பேசி விற்கும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன. லங்கா டெலிகாம் மற்றும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த வதகுதிக்கு வருகின்றன. இவற்றுக்கு எதிராக மக்களும் தொழிற்சங்கங்களும் நடத்தி வரும் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பயங்கரவாத எதிர்ப்பு யோசனை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது என்று விஜித கேரத் குறிப்பிட்டுள்ளார். அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன 1979 ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தை தற்காலிகமாக ஏற்பாடுகளாக கொண்டு வந்தார். எனினும் தங்களுக்கு எதிரான மக்களின் குரலை நசுக்க இதுவரை அனைத்து அரசாங்கங்களும் இந்த தற்காலிக சட்டத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த யோசனையை தோற்கடிக்க அனைத்து முயற்சிகளையும் தமது தரப்பு எடுக்கும் என்று குறிப்பிட்ட விஜித கேரத் உயர்நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை விட உத்திகபூர்வ பயங்கரவாத தடை சட்டம் மிகவும் ஆபத்தானது எனவும் குறித்த சட்ட மூலத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்கின்ற புதிய சட்டம் மூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் 40 வருடங்களுக்கு மேலாக நாட்டில் அமுலில் இருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதி பிரதமராக இருந்தபோது 2017 ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வாக்குறுதி அளித்தது. இது மிகவும் அழிவுகரமான செயல் என்று சுட்டிக்காட்டினார். அதன் பின்னர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய திருத்தச் சட்டத்தை கொண்டுவர முன்மொழியப்பட்டது. அதுக்கு பல தரப்பினரும் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளை முன்வைத்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் புதிய சட்டமூலத்தை ஏற்க முடியவில்லை. இருந்தபோதிலும் தற்போதைய அரசாங்கம் முன்வைத்துள்ள பயங்கரவாத தடை சட்டம் தற்போதுள்ள சட்டத்தை விடவும் ஆபத்தானது. இந்த சட்டமூலத்தினை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கின்றோம், முற்றிலும் நிராகரிக்கின்றோம். இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூற வேண்டும். புதிய சட்டமூலம் கொண்டுவரப்பட்டால் முதலில் பொது அமைப்புகளுடன் உடன்பாடு எட்டப்பட வேண்டும். தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான பரிந்துரைகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு கடந்த வருடம் வழங்கியிருந்தது. பயங்கரவாதத்தை தடுக்க சிறப்பு சட்டம் தேவையில்லை. எனவே பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக புதிய சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வருவதற்கு எமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை தேவை என சர்வதேச மன்னிப்பு சபையின் பிராந்திய மனித உரிமைகள் தாக்கத்துக்கான சிரேஷ்ட பணிப்பாளர் டாப் ட்ராஸ்ட் முச்சேனா அழைப்பு விடுத்துள்ளார். 2022 ஆண்டின் உலகின் மனித உரிமைகள் நிலை குறித்த சர்வதேச மன்னிப்பு சபையின் வருடாந்த அறிக்கையின் பிராந்திய வெளியீட்டை குறிக்கும் வகையில் கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பற்றி விவாதம் இருப்பதை நாம் காண்கின்றோம். அந்த ஒப்பந்தத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கோருகிறது. ஆகவே விவாதிக்கப்படும் அனைத்தும் பொது வரம்பிற்குள் இருக்கும் என்று அவர் கூறினார். அங்கு தொடர்ந்து முறையாற்றிய அவர் இந்த ஒப்பந்தங்கள் சமூக பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் மேம்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த உதவி பொறிமுறையும் அல்லது கடன் பொறிமுறையும் மனித உரிமைகளை குறைக்கக்கூடாது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மனித உரிமை மீது பேரழிவான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் வருடாந்த அறிக்கை கண்டறிந்துள்ளது. பிராந்தியத்தில் உள்ள உரிமைகள் சீரழிவுக்கான பதிர்களை மையமாக கொண்ட இந்த அறிக்கை தெற்காசிய நாடுகள் மனித உரிமை சட்டத்தை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையில் அப்பட்டமான பாசாங்குத்தனம் மற்றும் இரட்டைத்தரங்களின் திகைப்பூட்டும் நிகழ்ச்சியாக பயன்படுத்துவதாக தெரிகிறது. பிராந்தியத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை குறைக்கப்பட்ட பல நாடுகளில் இலங்கையும் ஒன்று என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் எதிர்வரும் மே 11 பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்த நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடான கிரீஸ்லின் வலதுசாரி கட்சியான புதிய ஜனநாயக கட்சியின் ஆட்சி உள்ளது. அக்கட்சியின் தலைவராக கிரியாகோஸ் மிட்சோடாகிஸ் கடந்த 4 ஆண்டுகளாக பிரதமர் பதவியில் உள்ளார். முன்னாள் பிரதமர் மிட்சோடாகிஸின் மகன் இவர் கிரியாகோஸ் மிட்கோடாகிஸ் பிரதமராக பதவியேற்றது முதல் இவரது ஆட்சி மீது மக்களுக்கு நன்மதிப்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொலைபேசி உரையாடல்கள் அரசு பாதுகாப்பு சேவை அமைப்பால் ஒட்டு கேட்கப்பட்டதாக இருந்த சர்ச்சை மற்றும் கடந்த மாதம் நிகழ்ந்த மிகப்பெரிய ரயில் விபத்து ஆகியவற்றால் அரசாங்கம் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. குறிப்பாக கடந்த February 28 வடக்கு கிரீஸில் நிகழ்ந்த மிகப்பெரிய ரயில் விபத்தில் 57 பேர் உயிரிழந்தனர். இது நாடு அரசாங்கத்தின் மீது கோபத்தை ஏற்படுத்தியது. ரயில்வே ஓட்டுநர் சேவையை அரசாங்கம் சரிவர கவனிக்காததே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து அரசின் செல்வாக்கை அறிந்து கொள்வதற்காக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அரசாங்கத்துக்கு செல்வாக்கு குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. நாட்டின் பிரதான இடதுசாரி எதிர்க்கட்சியான சைரிசாவை விட 1.5 முதல் 4 புள்ளிகள் வரை மட்டுமே ஆளும் புதிய ஜனநாயக கட்சிக்கு கூடுதலாக கிடைத்தது. தனது ஆட்சிக்கு செல்வாக்கு குறைந்திருப்பதை அடுத்து வரும் மே 21 பொது தேர்தலுக்கு பிரதமர் கிரியாகோஸ் மிட்சோடாகிஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அதிபராக நாம் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டால் முதற்கட்டமாக ரஷ்ய ஜனாதிபதி புடினையும் உக்ரைன் ஜனாதிபதியையும் நேரில் வரவழைத்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி 24 மணி நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அளித்த நேர்காணலின் போது உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஓர் ஆண்டுக்கு மேலாக முன்னதாக உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. அதே வழியில் நட்பு நாடுகளிடமிருந்து கிடைக்கும் ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் ராணுவம் ஓர் ஆண்டாக ரஷ்ய படைகளை எதிர்த்து துணிவுடன் சண்டையிட்டு வருகிறது. ரஷ்ய படைகள் தற்போது கிழக்கு உக்ரைனில் உள்ள பாக்முத் நகரை கைப்பற்ற தீவிரம் காட்டி வரும் நிலையில் அங்கு இரு நாட்டு ராணுவத்திற்கும் கடுமையான சண்டை நடந்து வருகிறது. இதனிடையே ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதிர்த்தாக்குதலை நடத்த உக்ரைன் தயாராகி வருவதாகவும் அதற்கு பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஆதரவுகள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த போரால் சர்வதேச ரீதியில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக திரண்டன. ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வரும்படியும் பேச்சு நடத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படியும் பிரதமர் மோடியை தொடர் வலியுறுத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.